வயது கடந்து அல்லது ஒரு 36-37 வயசுக்கு அப்புறம் தன்னுடைய பேஷனை பர்சியூ பண்ண முயற்சி செய்யக்கூடிய பெண்கள், இந்த முயற்சியால குடும்பத்துடைய வாழ்க்கை போக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் பிரதர். இப்ப 40 இஸ் ஆல்சோ யங் ஏஜ், யூ கேன் டூ வண்டர்ஸ். இதை பண்ணக்கூடாது, நம்ம எதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம், அது எப்போ தோண ஆரம்பிச்சது? எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், அப்போ நான் 3rd கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். இல்லை, ஐ எம் டூயிங் நத்திங் கர்ஷே, இல்லை ஐ வில் டூ சம்திங். ஸோ தட்ஸ் வென் ஐ டுக் அப் திஸ் பிஸ்னஸ். அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது. ஓகே, என்ன பிசினஸ்? ரெஸ்டாரண்ட் ரன். ஓகே, ரெஸ்டாரண்ட். இன்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பார்க்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுடா. ஒரு 4.5 வயசுல இருந்து பாட்டு படிக்க வச்சிருக்காங்க. என்ன வீட்டு வரும்போது ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வரேனா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்ப அந்த குடும்பத்துல சங்கீதம் நிறைய இருக்கு. என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பைத்தியமாயவே, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள முட்டால் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வலி வரும் பாருங்க. அந்த வழியில தான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. இப்படி எல்லாம் பேசாதரா, கேக்குறவங்க செத்துருவாங்க. எப்படி எடுத்தேன்னா, ஒரு பார்லருக்குள்ள போனேன். அங்க ஒரு மோட்டிவேஷனா பேசுற சில பேரை பார்த்தேன். வெளியில வந்த பிறகு போய் ஒரு பார்லரே விலைக்கே வாங்கணும்னு முடிவு பண்ணுறேன். போயிட்டு ஒரு பார்லரே வாங்குற லெவலுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. சந்திக்கணும். யாராவது முடியும் அதோட விளைவு, அதோட கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். என்னோட கல்யாணத்துல நீங்க உங்க பேரை போடல. இப்ப ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுல பேனர்லாம் வைப்பாங்கல்ல, அதுல உங்க பேர் இருக்கா? குழந்தைங்களோட வளர்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேஷன் நோக்கி போகும்போது யார் பாத்துப்பாங்க? குழந்தைங்க. என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களை இல்ல. ஒரு கில்டி ஃபீலுக்குள்ள தள்ளி விடுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்திருக்கேன். எங்க போறது வரது எல்லாத்துக்குமே. பட் இப்ப என்ன விட்டு எந்த ஊருக்குனாலும் போயிட்டு வந்துருவேன். நீ என்ன ஏழை வேணாலும் பண்ணிட்டு போ. வீட்ல இருந்தா எப்பயுமே சோம்பேறித்தனமா தூங்கிட்டே இருப்பேங்க சார். மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராஜா கணக்கா தூங்குனே. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் கம் எ லாட். உள்ளோ இங்க படுத்து இமிச்சனால தாங்க முடியலையே. ஒரு சின்னதா ஹெல்த் பேஷன் சம்பந்தமா சின்ன விஷயம் வந்தா கூட அது கேன்சர் லெவலுக்கு என்னால யோசிச்சு பாப்பேன் சார். நான் உடனே ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் நன்றி, வணக்கம்.